ஒரு பெரிய ஹீரோட கரியர்னா ஃப்ளாப்ஸும் இருக்கும் ஹிட்டும் இருக்கும். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த சூப்பர் மேன் டைலமா அது இதுன்னு சொல்கிற நீங்கள் கேட்கலாம். இந்த ஃப்ளாப்ஸ் எல்லாம் எப்போவுமே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் ஃப்ளாப்ஸ். உதாரணத்துக்கு கடைசியாக அந்த பீஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு இன்ட்ரோ சாங் இல்லாமல், ஒரு பெரிய லவ் ட்ராக் இல்லாமல், அம்மா அப்பா சென்டிமெண்ட் இல்லாமல், ஒரு 2 மணி நேரம் ஒரே இடத்துல கதை நடக்கிற மாதிரி தளபதி படம்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி எப்பயாவது பார்த்துருக்கோமா? இது ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த அட்டெம்ப்ட் காரணம் ஆடியன்ஸ் நம்மளோட சென்சிபிலிட்டிஸே கடந்த 3-4 வருஷமாக பயங்கரமாக மாறிடுச்சு. ஒரு டிஜிட்டல் பூம் ஒன்று நடந்திருக்கு, இன்டர்நெட்டில் நம்மளும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற படங்கள் பார்த்து டக்கு நம்ம ரசனையே குயிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த புது ரசனைக்கு கேட்டர் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய மாஸ் ஹீரோஸும் ட்ரை பண்ணுறாங்க, புதுசான கண்டென்ட்டுங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருக்கிற மாஸ் இமேஜுக்கும் இந்த புது கண்டென்ட்டுக்கும் ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் நடக்கிற ஃப்ளாப்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள் நினைக்கலாம் நல்ல கண்டென்ட்டு, நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் பிளே நடிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆக போகுதுன்னு, ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு தான் குறுக்கு இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி நம்ம சூப்பர் மேன் டைலமா வந்து நிற்கும்.